ஏஞ்சல் டிவியின் அன்பான நேர்கள் எல்லாருக்கும் என்னோடய அன்பான வணக்கம். பொதுவாக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் ப்ளோ த கேண்டில் அண்ட் கர்ஸ் த டார்க்னஸ். அதாவது இருக்கிற மெழுகின் ஒளியை கூட ஊதி அணைச்சிட்டு அப்புறம் ஐயோ எல்லாமே இருட்டாக போயிடுச்சு இருட்டாக போயிடுச்சுன்னு நிறைய பேர் சபிப்பார்கள், புலம்புவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் எவ்வளவு இருள் வந்தாலும் சரி அந்த நம்பிக்கை ஒளியை ஊதி அணைக்காமல் இருளுக்குள் விழாமல் வாழ்க்கையில் தப்பித்து கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரி தப்பித்த வாழ்க்கையை நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டாலும் சரி அதிலிருந்து வெளிவந்து இன்று இறையருளால் ரொம்ப சமாதானமாக அழகாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு அருமையான தம்பதி தான் இன்றைக்கி நாம் மனசு விட்டு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். திரு எலிசா அவருடைய அருமை மனைவி ஷோபனா இங்கே வந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சின்ன வயதிற்குள் வராத பிரச்சனைகள் இல்லை, அது எல்லாருக்கும் வாய்க்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை இல்லையா? வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து அலையில்லாத கடலில் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி தான், அது முடியாத விஷயம். ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள், பழக்க வழக்கங்கள், என்ன பாதிப்புகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு அந்த வாழ்க்கையை வந்து ஒரு புத்தொழியோடு வாழணும் அப்படின்னா வந்து நம்மை படைத்தவரின் கரம் வந்து நம்ம தொடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தெய்வ தொடல் ஒரு சிலருக்குத்தான் வாய்க்கிறது. அது நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கும் வாய்க்கும். அந்த நம்பிக்கையை உங்கள் மனசில் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த மேடையில் வந்து பலர் தங்களுடைய வாழ்க்கையில் வெளியே சொல்லக்கூடாத சில விஷயத்தை கூட ஒழிக்காமல் மறைக்காமல் பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க நேரிலே நாம் அவங்கக்கிட்டே பேசலாம். வணக்கம் அலிசா. வணக்கம் ஷோபனா. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது. ஸோ வாழ்க்கை அப்படின்னாலே வந்து பிரச்சனை தான் இல்லையா? பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. இல்லை, அந்த பிரச்சனைகள் தான் மாறும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஓகே, எனிவே. ஸோ அந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொள்வது பெருசு இல்லை, அதுலேருந்து வெளியில் வரதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனையே இல்லை இல்லையா? அதனால தான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னுவாங்க. குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எதுவுமே ஒரு பிரச்சனையாக தெரியறது இல்லை. அம்மா அப்பா இருக்காங்க. ஆமாம், அவங்க உயிரை எடுத்துக்கிட்டு அழகாக வளர்ந்துட்ருப்போம். பாவம், அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு, ஆனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதில் வந்து நீங்கள் வேறு உங்கள் குடும்பத்தில் எட்டாவது செல்ல குழந்தை. எட்டாவது. ஐயோ, எட்டாவது பையன் வந்து எட்டி அரசு ஆள் வேணுவாங்க. நான் வந்து ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். வெரி குட். ஸோ அப்புறம் பேசுவோம். அப்பாவுக்கு நீங்கள் எட்டு பிள்ளைங்க. எட்டு பிள்ளைங்க, நாலு பொண்ணு நாலு பையன். அப்பா எத்தனை, என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்பா? அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபிக் தான். வந்து முன்னாடி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பைக்கில் வந்து போரூர் குன்றத்தூர்லாம் போயிட்டு மொபைலில் அங்கே எல்லாம் பைக்கில் வந்து எல்லாம் மாட்டிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அங்கேயே எடுப்பார். அங்கேயே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு வருவோம். இப்படி ஒரு தொழில் இருக்கு. ஆமாம், அப்படி அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்பா அப்போ அதுக்கப்புறம் ஸ்டுடியோ வச்சு நடத்தும். ஆமாம், அதுக்கப்புறம் அம்மா ஸ்டுடியோ வச்சு கொடுத்து வந்து எங்களுக்கு. ஆனாலும் எட்டு பிள்ளைங்க. அப்போ எட்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம்தான். சரி, உங்களை கடைசி பையன்னா ரொம்ப செல்ல பையன். ஆமாம், செல்ல பையன். படிச்சிங்களா எல்லாரும்? படிக்க வச்சாங்க, என் படிப்பு ஏறலை. எல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையும் படித்தாங்க. என்ன மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வேண்டியோ ஆசையாக அப்போ படிக்க படிக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு ஏறல, படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஏறவும் இல்லை. படிப்பு ஏறல, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மிஸ் வந்து என்னை அடிப்பாங்க, ரத்தம் கொட்டம். எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து அழுதுட்டு வருவேன். அம்மா போய் மிஸ்ஸை போய் திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஆம்பிஷன் ஆகுது. ஒன்றும் இல்லை. எது வரையும் தான் படிச்சிங்க? 10th வரை ஃபெயிலோட அப்படியே நிப்பாட்டிட்டேன். அதோட பயந்து போய் அப்பா கூட போய் வந்து போட்டோ ஸ்டுடியோவில் போய் அவர் கூட வேலைங்கெல்லாம் கற்றுக்கிட்டு. ஓகே. ஸோ ஸோ முதலாளியாக செட்டில் ஆகிருக்கலாம்ல அப்பா கூட? இல்லை இல்லை, அவர் அங்கே போ இங்கே போவான்னு சொல்லுவார். அதை வாங்கிட்டு வாடா, இதை வாங்கிட்டு வாடா. பாரிஸ் அனுப்புவாங்க, பல்லாவரம் அனுப்புவாங்க. ட்ரெயினில் போயிட்டு வருவேன். அப்போ ட்ரெயினில் போகிறதுக்காக என்ன பண்ணுவேன், சரி என்னத்துக்கு சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடலான்ட்டு அது என்ன அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு பேர்கேட்டில் பட்டாணி அது மாதிரி வாங்கி சாப்பிட்டு சைக்கிள்லேயே போயிட்டு பல்லாவரம். ஸோ அப்பாவுடைய தொழிலும் ஒரு பெரிய நாட்டம் இல்லை. பெரிய நாட்டம் இல்லை. என்னதான் ஆகணும்னு ஆசை? வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்ல? அதான் என்னதான் ஆசை என்ன, சரி நம்ம ஸ்டுடியோ வச்சு அப்படியே ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஏம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபிலிம் லைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சினிமாவில்? ஆமாம். என்ன சின்னதுலேயே வந்து இந்த சண்டே கிளாஸ் விபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா. பேசிக்காக நீங்கள் இந்த சிஎஸ்ஐயா? சிஎஸ்ஐ பேசிக்காக. ஓ, கிறிஸ்தவ பின்னணி. கிறிஸ்தவ. ஓகே. எங்கள் அம்மா வந்து இந்து, ஹாஸ்டலில் படித்து அவங்க கன்வெர்ட் ஆகி அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் கிறிஸ்டியன். முதல் கிறிஸ்டியன் ஆகி அப்பா வந்து பரம்பரையாக சிஎஸ்ஐயா? அவங்களும் வந்து இந்து தான். அப்பா பேர் வந்து சாமுவேல், அம்மா பேர் வந்து கிறிஸ்டி. ஓகே, பட் ரெண்டு பேரும் கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியன். நீங்களாம் கிறிஸ்தவ இதில் தான் வளர்க்கப்பட்டீங்க? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் எங்கள் பிரதர்ஸ்க்கெல்லாம் பைபிள் இருக்கிற நேம் தான் ஜோஷ்வா,
போனேன். சும்மா அப்படி ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு எல்லாரையும் பார்க்கும் போது நான் நிறைய படங்கள்லாம் பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்னதுலேருந்து. இந்த ஸ்கூலில் லீவுக்கு கட் அடிச்சுட்டுலாம் ஓடிடுவேன். கட் அடிச்சுட்டு படங்கள்லாம் சினிமா பார்த்து பார்த்து ஒரு ஈர்ப்பேன். சிஸ்டராக வந்து ரெண்டு பேர் அப்போ 10-12 வயசு இருக்கும். அப்போது என்ன பண்ணுவோம், எங்கெங்கே படங்கள் போடுறாங்க போடுறாங்க அங்கே போயிட்டு ஓடி போயிடுவோம். ஒரு நாள் அப்பா வந்து கடைக்கு அமிச்சாங்க, போயிட்டு வேடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரம் அமிச்சாங்க. அப்ப போகும்போது ட்ரெயின்ல பார்த்தா ஒரே கூட்டமா இருந்தது. என்ன அங்க மலையில என்னமோ கிரௌடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்கலாம் சொல்லிட்டு போனா ரஜினி சார் படம் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் அங்கே போனேன். என்ன நானும் வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்மளும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் ஒர்க் மாதிரி அங்கே டீ கொடுக்கறது போகிறது வர்றது. இந்த ப்ரொடக்ஷன் லைனில் வந்து டீ கொடுக்கறது. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சின்ன பையனாக இருக்கானே அப்படி எல்லாம் நல்லா வந்து சார் நல்லா இது சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறானே சர்வ் பண்ணுறானேன்ட்டு டீ கொடுக்க அப்படியே டீ கொடுத்த மாதிரி ஆச்சு. ஷூட்டிங் பார்த்த மாதிரி ஆச்சு. பார்த்த மாதிரி ஆச்சு. எல்லோரும் பழக்கம் ஆயிட்டாங்க. ஓ ரஜினி சாரே வந்து நான் வேர்க்கடலை அவுச்சக்காடில் வேர்க்கடலை கொடுப்பேன், அவரே எடுத்து சாப்பிடுவோம். ஷூட்டிங் பையன் போல இருக்கு, ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ கம்னு எடுத்தேன். 3 நாள் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் ஆரம்பம். அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். அதற்கு பிறகு அதுலேருந்து எனக்கு போயிட்டு அப்பா கிட்ட சொல்லாமே வந்து போயிட்டேன். வீட்டை விட்டு போயிட்டேன். போயிட்டு வீட்டை விட்டு போகிற அளவுக்கு ஒரு தைரியம் வருமா? ஆமாம், வீட்டை விட்டு போயிட்டு ஃப்ரெண்டுங்களோட கூட வடப்பயணியில் தங்கி அப்புறமா படம். என்ன வயசில் இதெல்லாம்? எல்லாம் வந்து ஒரு 17-18 வயசு இருக்கும். 17-18. அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம். காசுக்கு என்ன பண்ணுவீங்க? பணத்துக்கு காசு எனக்கு நிறைய வரும். எப்படி வரும்? அங்கே கொடுப்பாங்க, அங்கே ப்ரொடக்ஷனில் கொடுப்பாங்க. ஓ, அந்த டெய்லிக்கு பேட்டா மாதிரி கொடுப்பாங்க. பேட்டா மாதிரி கொடுப்பாங்க. 100 ரூபாய், 50 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட இருந்து என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு சும்மா அப்படியே சாப்பிட்றது போகிறது, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி கெட்ட பழக்கம். 17-18 வயசில் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு அவன் கெடுத்தது. அது ஒரு பெரிய சாக்கு. எல்லாரும் சொல்றது அந்த ஃப்ரெண்டோட அம்மா சொல்லுவாங்க நீ இந்த பையனோட சேர்ந்து. அவங்கெல்லாம் வந்து நேட்டிவ் வந்து மதுரை தான். இங்க யாரும் ப்ராப்பர் மெட்ராஸ் கிடையாது. நம்ம யாரையும் நம்ப வீணாக போறதுக்கு. அவங்க வந்து பேச்சுலர் லைஃப்ன்றதுனால வந்து அவங்க வந்து தனியா ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. எனக்கு இங்க யாரும் கிடையாது. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நல்லாவே செய்தாப்புல. என்னென்ன செய்தாருன்னு பேசுவோம். சோபனா ரொம்ப நேரமா பேசாம அது தெரியும் எனக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையை நான் வெளியில கொண்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து அப்பாவுடைய கனவுகளை உடச்சிட்டு ஒரு வழியாக இப்போ அவன் கடைசி பையன் நல்லா படிக்கணும்னு படிக்காம சினிமா போய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கூட சின்ன பையன் ஆச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பெல்லாம் வளர்த்தாங்க போனாங்க. சினிமா கற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ சினிமாக்குள்ளே இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாச்சும் அந்த சின்ன வயசில். ஓகே, இது வந்து லிசா. அப்படி ஷோபனா நீங்கள் நேட்டிவ் கேரளா இல்லையா? ஆமாம், எனக்கு கேரளா தான். ஓகே. அப்பா அம்மாவுக்கு நாங்க 3 பசங்க. ஓகே. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா வந்து PWD-ல வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அம்மா ஹவுஸ் வைஃப். சரி. சரி, நல்லா பாத்துக்கோ வர ஃபேமிலியா அப்பா? அப்படி எல்லாம் வந்து சொல்ல முடியாது. என்ன என்ன அப்பா வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா வீட்டையெல்லாம் அவர் பாத்துக்கவே இல்லை. அப்புறம் எங்க அம்மா தான் எங்களை வளர்த்துன்னு நாங்க சொல்லலாம். என்ன பண்ணுவார் அப்பா? அப்பா வந்து அவருக்கு வர வருமானத்தை வச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு எங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வருவார். வந்தேன்னா ஃபுல் தண்ணியில் தான் வருவாங்க. வீட்டுக்கே வாரத்துக்கு ஒரு தடவை வரும். எங்க போவார் மத்த நாள்லாம்? அவருக்கு வந்து இந்த ரோடு ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து கான்ட்ராக்டர் கூட இந்த இந்த ஒர்க் சைட் எல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிற வேலை. அப்போ நிறைய பேருக்கு வந்து இவர் தான் எல்லாருக்கும் பார்த்து சேலரி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஒரு வில்லேஜ் தான் அங்க வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த பாம்புல வந்து இந்த
பரம்பெல்லாம் நெய்வாங்க. பரம்பில ஆமா, அது அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். டெய்லி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி காலையில் அந்த வேலை செஞ்சுட்டு அது எதுனா ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 9:30 ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதே வேலை தான் பண்ணுவோம். அது எவ்வளோ நல்லா சம்பாரிச்சோம், அவ்வளோ நல்லா சம்பாரிச்சோம். நல்ல இத்தனைக்கும் சொந்த வீடு எல்லாம் நிலம் எல்லாம் இருக்கு, நல்ல ஒரு லேபர் அக்ரிகல்ச்சர் இடம் இருக்கு, ஆனால் எதுவுமே அவர் செய்யவே இல்லை. ஒரு பெந்தகோஸ் சர்ச் இருக்கும், நாங்க இந்த பரம்பு நெய்யும் போது என்ன பண்ணுவோம், அவங்க பாட்டு பாடுவாங்க. அப்ப அந்த பாட்டு பாடும் போது அந்த பாட்டு கேட்டு கேட்டு என்ன பண்ணுவேன், இடையில இந்த பாட்டு நாங்க பாடிக்கிட்டே வேலை செய்வேன். உடனே எங்க அம்மா திட்டுவாங்க, என்ன சிக்கடி அந்த பாட்டெல்லாம் பாடுற அப்படின்னு. அதே மாதிரி அந்த உபதேசி வருவார் வீட்டுக்கு வந்து ஏதோ ப்ரேயர் பண்ணுற ஜபிக்கிற அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, வந்தீங்களா காஃபி குடிச்சிங்களா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ எங்கள் அப்பா வந்து அவங்கள எதுவும் கம்பல் பண்ணவே இல்லை, அவங்களும் லவ் மேரேஜ், அதனால அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை எவ்வளோ அழகாக பார்த்துட்டாரு. அவர் வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீ அது எங்களே வந்து அப்போவே சொல்லியிருந்தாலும் வச்சு நான் இப்போ நினைக்கிறேன், அப்போயே எல்லாருக்கும் கடவுள்கிட்ட ஒரு காலம் உண்டு சின்னது. அப்படி உங்களெல்லாம் பார்த்துக்கிட்ட அம்மா வந்து அவங்களும் தவறினப்போ அவங்க எந்த வயசில் தவறினாங்க? அவங்களுக்கு வந்து 42 அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாம எங்க அப்பா வந்து அடிப்பாரு, பயங்கரமா அடிப்பாரு. ஸோ அந்த கவலை உடம்புக்கு வந்து அம்மா வந்து தவறிட்டாங்க. ஆமா. ஸோ மூணு ரெண்டு பொண்ணு ஒரு பையன், ஒரு பையன், சின்ன பிள்ளைங்க தான் எல்லாரும். ஆமா எல்லாரும். அதுக்கப்புறம் அப்பா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமாச்சும் அப்பா, அதுக்கப்புறம் அப்பா இதே தான். திருப்பி ஒரு 3 மாசம் கூட இருக்காது எங்க அம்மா இருந்தா, அதுக்குள்ள இன்னொரு லேடி ஆல்ரெடி இருந்தது போல இருக்கு. அந்த இன்னொரு கல்யாணம், முதல் கல்யாணம், அவங்க வீட்டுக்கு கூட்டு வரட்டே, வீட்டுக்கு கூட்டு வரட்டேன்னு எங்களை கேட்பாங்க. எங்களுக்கு நான் நல்லா எதிர்த்து எதிர்த்து பேசுவேன். எங்க அப்பாவுக்கு இத்தனைங்க, நான் தான் செல்லம், இருந்தாலும் நான் நல்லா எதிர்த்து பேசுவேன். நீ கூட்டிட்டு வந்தேன்னா அவ்வளோதான் இது அப்படின்னு சண்டை போடுவேன். எங்க அக்காவே இவர் வந்து எதுனா சொன்னா உடனே அடிப்பாரு, ஆனா என்ன அடிக்க மாட்டேன் வளர்ந்த பிள்ளைங்களா. அதுக்கு நான் எதிர்த்து எதிர்த்து பேசுவேன். அப்புறமா பார்த்து சரி இவரு இன்னும் நம்மளே பாத்துக்கிற மாதிரி குடிச்சுட்டு வருவாரு. அப்படியே தான் வருவாரு. ஒரு 4 பேரு கூட வேற சேர்ந்துட்டு வருவோம். எங்களுக்கு பயமா இருக்கும், நாங்க 2 பொண்ணுங்க, 2 பேரும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க தான், கஷ்டம்தான். அப்போ எங்க அண்ணனே எதனா சண்டை போட்டு அவரு வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நாங்க எதனா கேட்டா உடனே சண்டை தாங்க. அது என்னமா ஒரு நிதானத்துல இருந்தாலோ இல்லைன்னா அந்த மூளை ஒழுங்கா இருந்தா தானே. அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க பார்த்தோம், எங்க அக்கா வந்து நல்ல டைலரிங் பண்ணுவான், தையல் வேலை தெரியும், அவ வந்து அப்போ அங்க பக்கத்துல ஒரு பார்லர் கம் டைலரிங். நான் வந்து அங்க கத்துக்கிறேன், வேலை கத்துக்கிறேன். நீங்க வந்து அங்க கத்துக்கிறேன். அது ஒரு டாக்டரோட பொண்ணு தான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயா சொல்லி தர, நீ அங்கே வேலை பார்த்துட்டே இரு, பரவாயில்லை, அங்க சொல்லி தர. ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டீங்க? ஆமா, கோர்ஸ், பியூட்டிஷியன் கோர்ஸ் அங்கேயே பண்ணிட்டீங்க. அவ வந்து தைப்பா, அதுல வந்து பைசா வரும், நாங்க அதுல சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு அதுல தான். நாங்க அப்படியே நியாயம் அதெல்லாம் இல்ல, ஒரு கடமை இல்ல, பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை பெத்துட்டு பாத்துக்கல. ஸோ நீங்கள் அங்கே இருந்து, ஆனால் அங்கே இருந்து அந்த பியூட்டிஷியன் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது இல்லை. அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு சிட்டி கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு இருக்கு பார்லர், அது கூட வந்து பிரைடல் ஒர்க் அப்படி இருந்தது. நாங்கள் இந்த ஃப்ளவர் பொக்கேங்க செய்யறது அந்த மாதிரி ஒரு இது பண்ணி, ஒரு என்ன சொல்றது, ஜுவல்லரி ஷாப்புங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த பொக்கேங்க சப்ளை பண்ணுற மாதிரி அதை எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஸோ அங்கே கத்துக்கிட்டீங்க. ஸோ எந்த நேரத்தில் வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு இல்லை, அது தனியாக 2 பொம்பளை பிள்ளைங்க சென்னைக்கு வந்துடணும். ஆமா, அது அது எப்ப எந்த சிச்சுவேஷன்ல எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷன்ல இருந்தா ஷோபனா, ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இல்லைன்னா அப்பா அங்க இருக்கிறாரு. சென்னையில யாரையாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அங்கே சென்னையில ஒருத்தங்களை தெரியும், சென்னையில ஒருத்தர் ரெண்டு பேரை தெரியும். ஆமா, மத்தபடி முன்ன பின்ன வந்தது இல்லை. முன்ன பின்ன வந்தது தமிழ் தெரியாது, வயசு சின்ன பிள்ளைங்க தான் இல்லையா, 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆமா, 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தொழில், இவங்களுக்கு ஒரு தொழில் தெரியும், அவ்வளவுதான். ஆனா இந்த குடும்ப சூழ்நிலை வேற வழி இல்லை. சென்னைக்கு தனியா வந்தீங்க? தனியே இல்லை, அந்த அவங்க கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களோட தான் வந்தாங்க. அதான் ஒருத்தரை நம்பி வந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சோபனாவுடைய வாழ்க்கையில் என்னாச்சு? அங்கே ஒருத்தர் வந்து சினிமா கனவோட பயங்கரமாக சினிமா ஃபீல்டில் உள்ளே போய் சினிமா சான்சஸ் கிடைச்சதோ இல்லையோ
அங்க இருக்கிற அந்த நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கிடைச்சது. ஸோ இருவருடைய வாழ்க்கையும் என்னாச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன இடைவேளுக்கு பிறகு நம்ம பேசலாம். என்ன நேர்களே, வாழ்க்கை இல்லையா, எவ்வளவு சுகமாக வீட்டில் அம்மா அப்பாவுடைய அரவணைப்பில் அழகாக படித்து வளர்ற குழந்தைங்களுக்கு எவ்வளவோ குறைகள் இருக்குது. ஆனால் சோபனாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா, அம்மா தவறி போய் அப்பாவுடைய பழக்க வழக்கத்தாலேயும் அவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு பெண்கள் மட்டும் தனியாக ஒரே ஒருவரை நம்பி சென்னைக்கு வந்து பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை இப்படியும் இருக்குது. சரி, இவருடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, காத்துட்ருப்பீங்க நம்புகிறேன். வாங்கினீர்களே, நம்ம தொடர்ந்து சோபனா கிட்டேயும் எலிசா கிட்டேயும் பேசலாம். ஸோ சோபனா, எலிசா, அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை சின்ன வயசில் கொஞ்சம் வேண்டாத கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கலாம். அப்பா வந்து படிக்கணும்னு சொன்னாங்க, படிச்சிடுச்சு. சரி, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏறலை, அதெல்லாம் ஏற்றிக்கலை எல்லாம் ஏதோ ஒரு காரணம். சரி, அது போகட்டும். இப்போ வந்து சினிமா துறையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு 15 வருஷம் ஒர்க் பண்ணதில்ல, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் என்ன மாடல்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஹீரோயின்ஸ் கேட்பாங்க என்கிட்ட. ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு படத்துக்கு வந்து ஹீரோயின்ஸ் வேணும் அப்படின்ட்டு நான் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் கொண்டு போய் காமிப்பேன். ஓகே. அப்போ மாடல் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து நிறைய படங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் த்ரீஷாலாம் கூட நான் தான் அறிமுகம். ஓகே ஓகே. நிறைய அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களாம் அறிமுகம் பண்ணும்போது நல்ல ஒரு நிலையான வருமானம் வந்ததா? பணங்கள்லாம் நல்ல, இப்போ நிறைய பணங்கள்லாம் அதுக்கு கமிஷன் பேசிக்லாம் நிறைய வரும். 2% மாதிரி அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு இவ்வளோ கமிஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும். நல்ல பேக்கெட்டில் நிறைய மணி வச்சிருப்பேன். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்போ பேச்சுலர் தானே, அம்மாக்கும் கொடுக்க போகிறதில்ல, அப்போ மேரேஜும் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ண, என்ன தான் செய்வீங்க? அப்போ சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அந்த மாதிரி வந்து அவங்க கூட போய் எல்லா எல்லா பழக்கம் கொஞ்சம் கூடியடா. எல்லாருமே அதில் வந்து நிறைய பாவிகள் தான் நிறைய இருக்காங்களோட. ஓகே, நம்ம பின் பாயிண்ட் பண்ண வேணாம். இருக்கணும்னா நம்ம இருந்துக்கலாம், திருத்தணும் இன்னும் நம்ம இருக்கணும்னா இருக்கலாம், ஆனால் அது முடியாதுன்றதான் உண்மை. ஸோ இதில் எப்படி தொழில் ஒழுங்காக செய்ய முடியுமா? பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், கொடுக்கறது கஷ்டம். பழக்க வழக்கங்கள் சினிமா இல்லாததுன்னா அவங்க ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு பழக்கம். அது நான் சோபனாட்ட கேட்குறேன், எப்படி பார்த்தீங்கன்னா சோபனா, எப்படி என்ன தனியா, அதாவது ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க சென்னையில் எப்படி சர்வைவ் ஆனீங்க, எப்படி இங்கே என்ன பண்ணீங்க வந்தோடனே? நாங்கள் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்போர்ட் செல்லு தான் வேலை பண்ண வேலை பார்த்தீங்க. இருக்கிறதுக்கு இடம், இருக்கிறதுக்கு இடம் அவங்க கொடுத்தாங்க. அக்கோமடேஷன் அவங்க வீட்ல கொடுத்தாங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனியே கொடுத்தா? இல்ல இல்ல, ஒரு கூட்டிட்டு வந்தவங்க அவங்க கொடுத்தாங்க. சோ நாங்க அங்க இருக்கும்போது தான் இவரே வந்து பக்கத்துல எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்திருந்தப்போ இவர் நம்ம ஹீரோ பக்கத்துல ஷூட்டிங் கூப்பிடுறதுக்கு எல்லாம் வருவாரு. அப்ப நாங்க சொல்லுவோம், சும்மா எங்களே கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, இவருக்கு நல்லா மலையாளம் பேச தெரியும். சோ அவர் பேசுறதுனால நாங்க சொல்லுவோம், எங்களே கொஞ்சம் ஷூட்டிங் கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஏவிஎம்ல ஷூட்டிங் நடக்கும்போது அப்ப எல்லாம் ஹீரோங்க கூட எல்லாம் போய் போட்டோ எடுக்கிறது, அது அந்த டைம் வந்து அப்படி இருந்தது. அதுவே ரொம்ப இதுவா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஊர்ல இருந்து வந்துட்ட பிறகு நாங்க சீட்டு அது இதெல்லாம் போட்டிருந்தோம் ஊர்ல.
அப்போ மாசம் ஆனா வர பணத்தை நாங்க அதுக்கு வேற அனுப்பி வச்சுட்டு இருப்போம் எங்க மாமா கையில. நான் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் நாங்க இங்கதான் இருக்கானா, எங்க அப்பாவுக்கு நாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லவே அப்பாக்கு தெரியவே தெரியாது. எங்கதான் ரெண்டு பொண்ணுங்க போனாங்கன்னு அவர் நினைச்சிட்டு, அவர் தேடவே இல்ல. அவருக்குதான் அந்த லேடி வந்து மண் ஆளு, அவருக்குதான் அங்க ஆள் வந்தாச்சு. அவரு எங்களை தேடவே இல்ல சுத்தமா. மறுபடியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா கோர்ஸ் திருப்பியும் பண்ணனே இங்க வந்து படிச்சீங்க. சோ வந்து ரெண்டு பேரும் அவரு உங்களை வந்து ஷூட்டிங்லாம் கூட்டு போனாரு, அதெல்லாம் சரி. இதுக்கு நடுவில் காதல் இப்ப வந்தது. யார் முதல்ல வந்து சொன்னது இல்ல ஆசைப்பட்டது யார்? இல்ல நான் தான் முதல்ல ஆசைப்பட்டேன். சரி, நம்ம வந்து சினிமால இப்படியே இருந்தா என்னன்னா, நிறைய ஆர்டிஸ்டுங்களோட கூட நமக்கு பழக்கம். சரி, இவங்களுக்கு நமக்கு எனக்கு சின்னதுலேருந்தே மலையாளிஸ் வீட்டில் தான் நான் வளர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நிறைய மலையாளிஸ் தான். சரி, இவங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து பிடிச்சிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்டேன். சரி சரி, எனக்கு மேரேஜ் பண்ண வந்து விருப்பம் இருக்கு அப்படின்ட்டேன். சரி, அப்போ என்ன நீங்கள் பண்ணிக்கிங்க பிடிக்காது. அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. சரின்ட்டு இவங்க எங்க அப்பா ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, அங்க போய் போட்டோ எல்லாம் எடுக்கலாம் வாங்க சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. சரி, எதை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு போனோம். போனா அங்க போயிட்டு போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இவங்க அண்ணன் வீட்டுக்கு அவங்க அண்ணிக்கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த பொண்ணைதான் கட்டிக்க போறேன்னு என்கிட்ட சொல்லாமல அங்க போய் சொன்னாங்க. எனக்கு இது என்னடாது, இவங்க இப்படி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்லல. அப்படியே நான் அமைதியாவே வந்துட்டேன். அப்புறம் இதோட இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா எனக்கு இந்த பொண்ணைதான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளவுதான், நான் இந்த பொண்ணைதான் கட்டிக்க போறேன் அப்படின்னாங்க. சரி, அவங்களும் கடைசி பையனாச்சுன்ட்டு அவங்களும் ஒன்றும் சொல்லலாம். சரி, அவங்க எல்லாம் சொல்லாது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீல சொல்லணும். நீ ஒன்றும் சொல்லலையா? என்கிட்ட சம்மதமே வாங்காம நீங்க என்ன எல்லாரும் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் நான் நினைச்சேன், சரி எனக்கு எங்களுக்கும் வந்து சரி இல்லையா, ஒரு ஆதரவு இல்லை மாதிரி இருந்தோம். சரி பரவாயில்ல, வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையா இருக்கு அப்படின்ற போது. சரி, பழக்க வழக்கம் எல்லாம் ஒண்ணும் தெரியாதா? பழக்க வழக்கம் ஓரளவுக்கு தெரியும், ஆனா அது ஒண்ணும் எங்க அப்பாவோட பெரிய விஷயமும் பையன் பிறந்து 1 இயர் ஆன பிறகுதான். உங்க கல்யாணத்துக்கு உங்க பக்கத்துல இருந்து அப்படி பார்த்தா யாரும் இல்ல, அக்கா அண்ணன். அக்கா அண்ணன் அண்ணனுக்கு தெரியாது, அவன் ஊர்ல தான் இருந்தேன். நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. ரெஜிஸ்டர் அப்பா நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு பையன் பிறந்த உடனே பையன் யாரையும் கூப்பிடல. உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க தானே? எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் என்ன, அவங்க அக்காவங்களை எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் என்ன ஒண்ணு சொல்லுவாங்களா, அவங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த பையன் இப்படி நீங்களா நீங்க பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டோம். நீங்க பண்ணிக்கோங்க, அதுக்கு நாங்க ஒன்னும் ஒப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ஆனால் நாங்கள் வந்து பண்ணி வைக்க மாட்டோம்ன்றாங்க. ஓகே, எந்த வருஷம் நடந்தது கல்யாணம்? 94 ஸோ அப்போ என்ன தொழில் என்ன அவருக்கு? அதே சினிமா தான் இருந்தார். ஓகே, ஸோ சினிமா கல்யாணம் எப்படி இருந்தது சோபனா? கல்யாண வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை ஆரம்பத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு வீடு பிடிச்சி தனியா இருந்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து கூப்பிட்டாங்க. நீங்க அவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, பாஷை வேற தெரியல, தனியா அங்க வச்சுட்டு இருக்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துடு அப்படின்றாங்க. அதோட ஒரு 3 மந்த்ஸ் கன்சீவா இருந்தோம். சரி, அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இவங்க வீட்டுலயே வந்தாச்சு, இன்னும் அங்கேதான் இருக்கோம். அப்ப வந்தது, ஆமா அவங்க அன்பா பாத்துக்கிட்டாங்க. ஆமா,
அவங்க மூலமா தான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ அங்கே வந்து செட்டில் ஆயாச்சு. அங்கே வந்தோடனே இவருடைய பழக்க வழக்கம் என்னாச்சு? அவர் அங்கே வந்தோடனே அவர் தண்ணி அடிப்பார் நல்லா, ஆனால் வந்து வீட்டையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்போ பார்க்காம எல்லாம் விடலை, எல்லாம் பார்த்துக்கிறாரு. சரி, தண்ணி தானே அடிக்கிறாரு அப்படின்ட்டு நானும் விட்டாச்சு. ஒன்றும் குடிச்சிட்டு அடிதடி சண்டை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனா உடம்புக்கு ஒத்து வராது. வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கறிவேப்பிலை வரைக்கும் வாங்கி வைப்பாரு. ஆனா இவருக்கு எங்க போறேன்னு கேட்க கூடாது, அதே மாதிரி ஏன் இவ்வளவு லேட்டா வந்ததுன்னு கேட்க கூடாது. அவ்வளவுதான், அது கேட்காம இருக்கிறதுக்கும் பிரச்சனை கிடையாது. அது கேட்க கூடாது, கேட்க கூடாது. இல்ல, நம்ம நம்மளோட ஒர்க் அந்த மாதிரி இருக்குது, வெளியில சொல்ல முடியாது. ஷூட்டிங் வந்துட்டு எப்படி எப்போ முடியும் பேக்கப் ஆகும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, 2 மணி நைட். நல்ல வேளை அப்பல செல்போன் இல்லாத காலம் இருந்திருந்ததுனா பேக்கப். இப்ப வரீங்க, இப்ப வரீங்க நடிச்சு ஷூட்டிங் பேக்கப் ஆவறது லேட் ஆகும், 2 மணி ஆகும். இல்ல ஓகே, வேலையும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பழக்க டைம் அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டோம்னா 30 டேஸ் வர முடியாது. அங்க வந்து போன்லயே பேசிக்குவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நடுல பிள்ளைகள் எவ்வளவு பேர்? மாமியார் மருமகள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல? மாமியார் மருமகள் வந்து பிரச்சனை எல்லாம் வரல. அவங்க தனியா ஒரு போர்ஷன் எங்களுக்குன்னே கொடுத்துட்டாங்க. அது இல்லாம எங்க மாமியாரை கூட்டிட்டு நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன். எனக்கு பையன் பிறந்த உடனே போனா அப்பா அப்பா ஒண்ணும் சொல்லல. அப்பாவை பாத்தீங்களா? ஆமா, போய் அவ்வளவு நாள் கழிச்சு போய் அவர் ஒண்ணும் தேடலையாமா உங்களெல்லாம்? அவர் அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு, ஃபீல் பண்ணாரு இல்லையா இருந்தாரு. நாங்க இருந்தாலே அவங்க வச்சுக்க மாட்டாங்க, உடனே வர வேண்டாம் சொல்லிட்டு. அவங்களுக்கு தனியா வீடெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு திரும்ப கல்யாணம் ஆகி வேற 2 பசங்க, வேற 2 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களும் எங்க வீட்டுக்கு வருவாங்களா? அவங்களுக்கு எங்க அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எங்களுக்கு செஞ்சது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, இந்த மாதிரி அங்க லேண்ட் கொஞ்சம் நிறைய இருந்தது. அப்ப சொன்னாரு, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஷேர் தரேன் வந்து. ஏன்னா விக்கிறதுக்குன்னா எங்க சைன் இல்லாம விக்க முடியாது, அவரு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல வந்து கூப்பிட்டு, நீங்க விக்கிறதுக்காக இருக்கும், ஏதாச்சும் கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி, அந்த அந்த பணத்தை நாங்க அதுக்கப்புறம் இடத்தை வித்து எங்களுக்கு ஒரு 90,000 கொடுத்தாங்க. அக்கா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அக்கா அவள் அவளும் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சென்னைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு பணமும் ஓரளவுக்கு வந்தது, அதுலதான் பார்லர்லாம் வச்சிங்களா? அதுல பார்லர் வைக்கல, அப்போ நான் வீட்டுலதான் இருக்கேன். அதுல வந்து இவங்க என்ன பண்ணாங்க, பார்லர் என்ன வேலைக்கு அனுப்புற மாதிரி ஐடியா கிடையாது. அப்போ எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. அப்ப நாங்க என்ன நினைச்சோம், சரி இவர் வந்துட்டு இது உங்க அண்ணன் ஒரு ஆட்டோ வாங்கிக்கலாம், நான் வந்து ஆட்டோ வாங்கி விட்டேன்னா அதுல ஏதாச்சும் வருமானம் வரும். நான் சொன்னேன், நீங்க செய்யாதது, அவங்க வேஸ்டா பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரு கேட்கவே இல்லை. இந்த உங்களுக்கு வந்த பணத்துல ஆட்டோ? ஆமா, இவங்க அண்ணா கிட்ட கொடுத்தாச்சு. அது என்னடன்னா ஒரு 3 months, 4 months நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னமோ அந்த டியூ கட்ட வேண்டிய பணத்தை கட்டாமலே அது அப்படியே இது போயிடுச்சு போயாச்சு. அவங்க வந்து பெட்ரோல் போடுறது மத்த இதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. மாசம் 3000 ரூபாய் வரும். 100 ரூபாய் மணிக்குன்னா 30 டேஸ் வந்து 3000 ரூபீஸ் வரும். நான் அதை வச்சு வந்து 2-5 வந்து டியூ கட்டிட்டு 500 ரூபீஸ் வந்து செலவுக்கு வச்சுக்கேன். அது மாதிரி ஒரு 6 months கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அப்புறமா நானும் வந்து 3 மாதம் தான் டியூ கட்டினேன். மீதி வந்து 3-4 மாதம் டியூ கட்டவே இல்லை. அவங்க வந்து ஃபைனான்ஸ்காரங்க வந்து சீஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க வண்டியை. அப்ப நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், என்னப்பா இந்த இதாவது இந்த 2 இயர்ஸாவது நீயாவது இந்த டியூவை முடிச்சுட்டு நீயே வந்துட்டு அந்த லோனை எல்லாம் அடிச்சு எல்லாம் முடிச்சு எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னா. ஸோ அது வீணா போயிடுச்சு. அந்த வந்த அப்பா கொடுத்த பணமும் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தொழில் ஒரே மாதிரி போயிட்டு இருந்ததா? அவரு கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்தாரு. சரி, இதுக்கு நடுவில் இந்த சினிமா குடிக்கிறது இல்லை ஆட்டோ ஓட்டுறது ஓட்டவர் என்னதான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை? எனவே பேசிக் கிறிஸ்டியன் குடும்பம் தானே உங்களையான சொல்லலாம், சோபனாவை சொல்லலாம்,
நீங்க சர்ச்சுக்குலாம் போவீங்களா ரெகுலரா? சர்ச்சுக்கு போவோம், எப்பயோ போவோம். அந்த கிறிஸ்மஸ் இயர்லி ஒன்ஸ் சர்ச்சுக்கு போவோம், எப்பயோ போவோம். அந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர், நம்ம கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன் சொல்வாங்கல, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். மத்தபடி வீட்டுல பைபிள் படிக்கிறது, அதை பத்தி பேசுறது, அது குழந்தைங்களுக்கு அதை பத்தி சொல்றது, குழந்தைங்களுக்கு அதை பத்தி நினைக்கிறது இன்னும் இல்ல. ஓகே ஓகே. இதுக்கு நடுவில் அந்த குடிப்பழக்கம் ஜாஸ்தி ஆகும்ல கொஞ்சம் கொஞ்சமா? ஆமா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து பிரஷர் வந்து ஓவரா வந்து, அது எப்போ? 2008 வந்து ஜனவரி மாசம் வந்து 26. அது எப்படி ஷோபு? நான் ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல, சண்டை போடலன்றனால அப்படி விட்டுடுவீங்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க, சொன்னாலும் ஒண்ணும் கேட்க போறதில்ல. அதுதான் பிரச்சனை. திருப்பியே நம்ம வந்து பிரச்சனையா இருக்கிறோம் வீட்டுல அப்படின்னு நான் அந்த அளவுக்கு ஒன்றும் டீப்பாக போகல. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இல்லை ஒன்றும் கண்டிக்கலை, போ சொல்லலை, விட்டுடுங்கன்னு சொல்லலை. ஆ, சொன்னாவும் கேட்கவும் போகிறதில்ல. ஆமாம், ஒன்றும் அந்த ஏரியாவே தொட்டுக்கல நீங்கள். அந்த அளவுக்கு நான் சரி, எதுக்கு நம்ம வீணாக பிரச்சனை பண்ணோம்? எனக்கு வந்து ரொம்ப ஓவராக பேசுனா பிடிக்காது, ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி. சரி, ஏதோ நம்மளுக்கு வீட்டை பார்த்துக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்தாரு, ஒரு ஃபிளாட் ஒன்று வாங்கினோம் நாங்கள். ஓ, அந்த அளவுக்கு அந்த சினிமால வந்ததா? குட். ஓகே ஓகே ஓகே. ஃபிளாட் வாங்கி பேங்க் சொல்லிட்டு ஒரு பேங்க்ல, கார்பரேஷன் பேங்க் லோன் போட்டு வாங்கியாச்சு. வாங்கின பிறகு கிரக பிரவேசம் எல்லாம் பண்ணணும், நல்ல இதா இருந்தோம். திருப்பி அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஒரு 3-4 மாசம் அந்த வீட்டுல இருந்தோம். திருப்பி சரி, டியூ கட்ட வேண்டியது இருக்கு, 13,000 அந்த மாதிரி வரும். சரி, அவ்வளவு பணம் நம்மளால மாசம் மாசம் கட்ட முடியாது, ஒண்ணு இல்ல வாடகைக்கு விடுவோம், இல்லைன்னா வந்து லீஸுக்கு எதுக்குன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணாரு, லீஸுக்கு விட்டாரு. லீஸுக்கு விட்டு 1.5 லட்சம் வாங்கினாரு. வாங்கின அந்த பணத்தையும் கொண்டு போய் இவங்க அண்ணா அதுக்குள்ள வந்துட்டாரு. அது எப்படி கரெக்டா என்ட்ரி ஆயிடுச்சுன்னு தெரியல, கரெக்டா திருப்பி வந்தாரு. இந்த மாதிரி டே, இந்த மாதிரி வட்டிக்கு விட்டேன்னா உனக்கு வந்து நான் 6% இன்ட்ரெஸ்ட் தரேன், நீ என்கிட்ட கொடுத்துடு, எல்லாம் வந்து எப்படி இதாகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து இது பண்ணிருக்கு. அப்ப நான் வந்து சொன்னேன், வேண்டாப்பா, அதுல நீங்க சொல்றது கேட்க மாட்டாரா? அப்ப எல்லாம் கேட்க மாட்டாரு. அப்ப இல்ல பண விஷயம், என் பேர் மேல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டு வச்சிருந்தது. அப்போ அதே தீபாவளி ஒரு டைம் நல்ல மழை, உடனே வந்து பைசா எடுத்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து அந்த பணத்தை, அதே அண்ணன் தான் அவர்கிட்டே தான் போச்சு. விடுவாங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க இப்ப பேங்க்காரங்க வந்து வந்து லெட்டர் அனுப்புறாங்க, இந்த மாதிரி டியூ அனுப்ப சொல்லி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ நாம வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இந்த அம்மா மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் பிரதர் கிட்டே 1.5 லட்சம் ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு கொடுக்க சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் வந்துச்சு, கந்து வட்டி வாங்கவே கூடாது, அந்த ப்ராப்ளம் வந்த உடனே அதுதான் சொல்லிட்டு எங்க மேல திருப்பி விட்டாங்க. நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாம போச்சு. அப்படியே இவரும் வந்து அந்த லேடிக்கிட்ட கேட்காதுன்னு இவங்க அண்ணா வந்து சொல்லுவார். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்குறோம்னு யாரும் எதுவுமே கொடுக்கல. எங்களுக்கு போனது போச்சு, போனது போச்சு. இவரு ஷூட்டிங் அந்த டைம்ல என்னதான் இவரு ஷூட்டிங் சுத்தமா போறது நிப்பாட்டியாச்சு பக்கத்துல. அப்ப என்ன பண்றது, என்ன பிரச்சனை அந்த சமயத்துல? நான் ஷூட்டிங் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். பையன் வந்து ரொம்ப அப்பா அப்பான்னுட்டு ரொம்ப இது அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஓகே, இப்ப நீங்களும் வேலைக்கு போல, அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்றது? வருமானத்துக்கு அதுதான் சொல்றேன். அப்ப என்ன ரொம்ப கஷ்டம், என்ன ஒரு 14 ருபீஸ் அந்த பூத் வந்து ஓபன் பண்ணேன். வீட்டு பக்கத்துல சின்னதா ஒரு பங்கடை மாதிரி வச்சு, அது பிசிஓ மாதிரி வச்சு. அப்பதான், அப்ப எப்படா இதுல 14 ருபீஸ் வரும், 1 கிலோ அரிசி வாங்குவோம், எப்படி நம்ம சாப்பாடு செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்க. ரெண்டு பசங்க வேற இருக்காங்க. அப்பதான் 2வது பையன் அப்பதான் பிறந்த, ஒரு 1 இயர் கிட்டதான் இருக்கும். அப்ப இந்த குழந்தை ஒரு பக்கம் அழுவும், அவனை ஸ்கூலுக்கே 1 இயர் கிட்ட நாங்க அனுப்பவே இல்லை. அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ்லதான் திருப்பி நான் யோசிச்சேன், சரி நான் வீட்டுல இருந்தா சரிப்படுறேன். படிச்சிருக்கோமே, நம்ம படிச்சிருக்கோம், அழகா இந்த 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா அவங்க அதையே ஆரம்பிச்சிருப்பாங்க, வேலையாச்சும் பண்ணிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொருத்தங்களை பார்த்துட்டு கேட்டபோது அவங்க போர்டு எழுதி வச்சுருந்தாங்க,
இந்த மாதிரி வேலைக்கு ஆள் அவங்களோட பார்லர்ல போய் வர்க் பண்ணீங்களா? போய் வர்க் பண்ண ஒரு 8 இயர்ஸ் வர்க் பண்ண. யார்கிட்ட? இங்க ஆமா யுனைடெட் இந்தியா டைரக்டர்ஸ் காலனில. ஓகே ஓகே. அங்க நல்ல சினிமா ஃபீல்ட் ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. ஓகே ஓகே. எல்லாரும் சோ எந்த தொழிலும் கொஞ்சம் கத்து வச்சிட்டா ஆமா அது வீண் போகாதுன்றது எப்படி இல்ல? மறுபடியும் இங்க வந்து வள்ளூர் கோட்டத்துல வேற கோர்ஸ் படிச்சு எக்ஸ்ட்ரா படிச்சு டிப்ளமா சர்டிபிகேட்லாம் வாங்கி சோ 8 இயர்ஸ் இன்னொருத்தட்ட தான் பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஷோபனா. ஸோ அதான் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு கைத்தொழிலோ ஒரு ஏதோ விஷயமோ கற்று வச்சுருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதற்கு பிறகு உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும் இல்லையா? இப்படி போச்சு காசு போகலாம் வரலாம் எது வேணால் நடக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வந்து பூமியில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்கிறது தான் நமக்கு அந்த ரட்சிப்புங்கிறத வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதுல்ல. உலகம் முழுசும் நீ ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் என்ன பையன் ஆண்டவர் கேட்குற மாதிரி அது எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேர்களே, ஷோபனா எலிசனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஒரு விதமான சோதனைகள் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ தனக்கு வந்து பணத்தை அண்ணங்கிட்ட கொடுத்து இழந்து அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்ட ஒரு கதையை அவங்க சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மிகப்பெரிய விஷயம், எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒன்று என்னென்னா அது ரட்சிப்பு தான் இல்லையா? நம்மை படைத்த உண்மையான இறைவனை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரால் நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, அதனால் கிடைக்கிற அந்த நித்திய வாழ்க்கை, என்ன வந்தாலும் நம்ம விட்டுட்டு போனோம் இல்லையா? ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, பேரும் சதமல்ல, சீரும் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, செல்வமும் சதமல்ல, உலகத்திலே எதுவுமே சதமல்லன்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி சதமல்லன்னு நிலையலை. ஒரு பேர் உற்றார் துணை, பெரும் செல்வம் பிள்ளைகள், சேர்த்த பொருள் புகழ், ஒன்றும் நிற்க போகிறது இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நிற்கும், மரணத்திற்கு பின்னும் நம்ம கூட வரும் அப்படின்னு என்னன்னு பார்த்தா அது ரட்சிப்பு, ஆண்டவரால் கிடைக்கிற ரட்சிப்பு. அது எப்படி இவங்க வாழ்க்கையில் வாய்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். காத்திருங்கள். வாங்க நேரிலே நம்ம தொடர்ந்து ஷோபனாக்கிட்டையும் எலிசாக்கிட்டையும் பேசலாம். ஸோ வந்து வீடு வாங்கி லீஸுக்கு பணம் வாங்கி அது போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஷோபனா சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அந்த தொழில் தான் கை கொடுக்குது. ஸோ எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க, அப்புறம் எப்போ ஷோபனா உங்களுடைய அந்த கடை காட்ஸ் கிஃப்ட்? நான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க கிட்டே ஒரு 6 months வேலை பார்த்தேன். ஆனால் அந்த இடம் எனக்கு பிடிக்கல, சரி திருப்பி வேற எங்கேயாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து சரி போனோம். அவங்களும் கிறிஸ்டியன் தான். ஓகே. அவங்க கிட்ட நான் சேர்ந்த உடனே அவங்க அங்கே ஒரு 4 பேர் நாங்கள் ஸ்டாஃபு, நல்ல இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அந்த வேலையில். அப்போ திடீர்னு அவங்க சொன்னாங்க, நானும் கூட ஒரு 7-8 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ளாட் வந்து சேல்ஸ் பண்ண போறேன் நாங்க, அதனால நீங்க இனிமே வேலைக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்னா நம்ம என்னடா திருப்பி நீ ஒவ்வொருத்தருக்கிட்டயா வேலைக்கு போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல வீட்டு பக்கத்திலே ஒரு ஃப்ளாட்ல அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஓகே. அப்போ நீங்களே ஆரம்பிக்கிற மாதிரி? நாங்களே ஆரம்பிச்சோம். அப்போ அதுக்கு கொடுக்க அட்வான்ஸ் கூட எங்ககிட்ட பணம் கிடையாது. என்ன, நான் வாங்கிட்டு இருந்த சாலரி வந்து 2000-3000 தான். ஓஹோ. அப்போ எனக்கு வீட்டு செலவுக்கே அது சரியா இருக்கும், எங்க இருந்து நான் வந்து செய்யறது அப்படின்ட்டு. இவர் எங்க வண்டி வந்து பைக் வச்சிருந்தோம், அந்த பைக் வந்து இது ஃபைனான்ஸ் பண்ணி ஃபைனான்சர் கிட்ட கொடுத்து அதோட இது ஒருத்தங்க ஒரு பேர் வைப்போம், சரி இது எங்களுக்கு ஆண்டவரா கொடுத்த இது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை மொத்தமா விட்டீங்க நீங்க? நான் விட்டு கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா நான் ரியல் எஸ்டேட்ல நல்லா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ரட்சிப்பு அப்படிங்கறது தொழில் மாறிடுச்சு, ரியல் எஸ்டேட் போயிட்டு. அது எப்போ என்ன சம்பவம்?
2008 வந்து வந்து ஜனவரியில 26th வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்து ஓவர் ஆகி போச்சு. இந்த தண்ணி பிபியா? ஆமா பிபி ப்ரெஷர். அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல, கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறது, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு குடிப்பழக்கம் அது வரையும் இருந்ததா? அது வரைக்கும் இருந்தது, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கூட இரு பயங்கர குடி. அப்போயும் நான் சொன்னேன், டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, நீ இந்த மாதிரி இருந்தால் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸ்மோக்கிங் கூட ரெண்டும் சேர்ந்து அவ்வளோதான். ஆமாம், டைமுக்கு சாப்பிட்டு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு ஐசியூல அட்மிட் பண்ணேன். நினைக்கவே இல்ல. அப்புறமா ஐசி வார்டில் என்னை வந்து ஒரு நாள் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அப்போ ஒன்றுமே தெரியல, அப்போ எனக்கு அப்போ ஒரு மயக்கத்தில் தான் இருந்தேன். அப்போ இவங்க ஒரே வெளியிலேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போது, அப்போ நான் ஃபஸ்ட்டு எப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தோம் அப்போலேருந்து ஆண்டவர், ஆமாம் ஆண்டவர் நல்ல என்னோடய சேலரியில் எனக்கு வர அந்த எவ்வளோ வருதோ அதோட ஒரு 1% அது போட்டுருவேன். சர்ச்சில் போய் என்ன முதல் வாரமே போட்டுருவோம் பணத்தை, அதை போட்டதுனால எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ சோபனாவுடைய ஜபம் இருந்தது. ஆமாம், அந்த டாக்டர் என்ன ஆச்சு? அந்த உடம்பு டாக்டர் வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது வந்து ப்ரெஷரை வந்து இனிமேல் அவர் வந்து குடிக்காமல் பார்த்துக்கவே கூடாது. எனக்கு அதை கொண்டு போய் எதிர்க்கே சேட்டு கடையில் கொண்டு போய் வச்சு, அந்த ஆள் என்னடா இது என்னமோ திருடிட்டு வந்த மாதிரி அவன் ஆ எடுத்துட்டு இது கேட்குறான். உடனே எல்லாம் வச்சுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கஷ்டம், நான் வந்து ஒரு 10,000 கேட்டதுக்கு அந்த ஆள் அவ்வளோ எல்லாம் கொடுக்க முடியாது, நீ இவனோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுன்ட்டு. அப்போ நான் அட்ரஸ் ப்ரூஃபை ஏதோ பேக்கில் வச்சுருந்தேன், உடனே கொடுத்த உடனே சரி பணம் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம். ஆமாம், இப்போ உங்களுக்கு அந்த சொன்னப்போ எப்படி இருந்தது இல்லை? போதும் இவ்வளோ நாள். ரொம்ப பயம், எங்க அப்பாவுக்கு வந்து குடிச்சு குடிச்சு, எங்க அப்பா அவருக்கு பேரலைசிஸ் அட்டாக் வந்தது, ஒரு கைய ஒரு கால் விழுந்தது. நினைக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே எனக்கு நல்லா ஆச்சுன்னா உங்களுக்கு சித்தம் இருந்தா தொழில் செய்யறதுன்றது என்ன இவங்களுக்கு? பாலர் சொந்த இவங்க வந்து முதலாளி, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு தண்ணீர் ஓட்டு வந்து நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டேன் மாதிரி பண்றீங்களா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இந்த அளவுக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதி சோபனா. எவ்வளவு சம்பாதிச்சும் இந்த பழக்க வழக்கங்களோடையும் ஆண்டவர் இல்லாமையும் இருக்கிற வாழ்க்கையை விட ஏதோ ஒரு வருமானம் வந்தால் கூட இந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பெண்கள் படுற பாடு இருக்கு பாருங்க, பாதி குடும்பம். ஐயோ, இந்த ஷோலேயே எவ்வளவு பேர்கிட்ட நம்ம பேசிட்டோம், எல்லாரும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் விட்டதும். இன்னைக்கு நீங்க நல்லா ரெண்டு பசங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க பசங்க? ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. பெரியன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சின்னவன் வந்து
ஃபிஃப்த்து படிக்கிறான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு செய்யலான்னு ஒரு ஆசையில் நாங்கள் கடைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கிட்டே சொல்லுவேன். எல்லாரும் வந்து இந்த பேர் கேட்கும் போதே சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்டியனா? ஆமாங்க, நாங்கள் கிறிஸ்டின் தான். அப்போ எங்களுக்கு எதுனா ஒரு கஷ்டம் தான் எங்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணி, நான் ஒருத்தரே தான் நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா கூட இன்னும் ஆள் எதுவும் ஆள் எதுவும் போடலை, எல்லாம் அதுதான் சொல்லிட்டு இருக்கு, நீங்க பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது பின்னாடி நல்ல பெருசா வரும். நிறைய பேர் வருவாங்க, நல்ல காட்ஸ் கிஃப்ட்டாவும் இருக்கும். வாழ்க்கையையும் எல்லாவற்றுக்கும் மேல வந்து இந்த பழக்கத்தை விட்டு ஆண்டவரை பிடிச்சுக்கிட்ட அந்த தருணத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய கரம் உங்க ரெண்டு பேருடைய இருக்கணும். இன்னும் நல்ல வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று ஆண்டவருக்கான ஊழியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ. என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் சோபனா அவருடைய கணவர் எலிசா இருவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க. ஸோ என்ன துன்பம் வந்தாலும் இதுல வந்து நான் கத்துட்டு ஒண்ணு, சோபனாவுடைய பொறுமை என்ன வந்தாலும் சரி இந்த கணவரிடம் அளவுக்கு மீறி ஒரு சண்டையை போடாம பொறுமையாய் காத்திருந்தாங்க. அதுவும் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு காத்திருந்தார்கள். அதே அதுதான் வந்து எலிசாவுடைய மனசில் வந்து சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ மனைவி தன்னோடு விட பயங்கரமான சண்டை போடலை, எல்லாவற்றுக்கும் மேலே அவங்க நகையை தாலி செயினை கூட விற்று கணவரை காப்பாற்றுவதற்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த அன்பு அந்த ஒரு செயல் வந்து அவருடைய மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ எங்கேயும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அன்பு ஒன்று இருந்தால் விட்டு கொடுத்துலேருந்து அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலே இறைவனுடைய கரம் நம் மீது இறங்கும் போது அந்த வாழ்க்கை முற்றிலுமாய் எல்லா வகையான பிரச்சனையிலும் விடுபட்டு சந்தோஷமும் சமாதானமும் காணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் இந்த இருவருடைய வாழ்க்கை அந்த நம்பிக்கையை விதைத்திருக்கும் அப்படிங்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் உங்ககிட்டிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.